எல்லாருக்கும் மாலை போட்டீங்க, ஆனா ஒருத்தருக்கு மாலை போட்டீங்களா? ஏன்னா இல்ல இல்ல ஏன்னா இவங்க வந்து நம்மளுக்காக ஒரு எல்லாருக்கும் ஒரு வரவேற்பு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல புதுசு புதுசா வார்த்தைகள் எல்லாமே கண்டுபிடிச்சு நமக்காக ஒரு ஜாலியா அந்த கான குயில் அந்த வாய்ஸ்ல பேசிட்டு வராங்க. எதுவும் கோச்சுக்கிட்டீங்களா? இல்ல இப்ப கூட நான் அது செய்யல, மன்சூர் அண்ணனோட உருவம் தான் இது, அவர் பண்ற வேலைகள் தான் நான் பண்றது. அதனால என்னை யாரும் திட்டினீங்கனாக்கா அதுல பாதி வந்து மன்சூர் அண்ணனுக்கு தான் போவோம். இது வந்து ஏதோ ஒரு காமெடிக்காக சொல்றேன் அப்படின்ல, உண்மையிலேயே நான் வந்து மன்சூர் அண்ணனை பார்த்துதான் சில வேலைகள்லாம் பண்றது. எனவே வருகை தந்துள்ள பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், மேடையில் வீட்டில் இருக்கும் ஜாம்பவான்கள், இயக்குனர் திரு ஜெயக்குமார் அவர்கள், அப்புறம் எனக்கு டைலாக் எல்லாம் சொல்லி கொடுத்த இணை இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேடையில பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்ல, அதனால தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கை தட்டிருங்க. நன்றி நன்றி நன்றி. இருங்கண்ணா குருபா. இப்ப நம்ம வந்திருக்க படம் என்ன படம்ன்றது உங்களுக்கு தெரியும். சரக்கு தட்டு, இது சரக்கு, இது முறுக்கு. இந்த சரக்கை சாப்பிட்டுட்டு இந்த முறுக்கை கடிக்கலாம். இப்ப நீங்க வந்து நினைப்பீங்க, ஐயோ சரக்கு அடிக்கிறாங்களே சரக்கு அடிக்கிறாங்களே அப்படின்னு. உண்மையிலேயே சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம், சரக்கு அடிக்காதவங்களாம் சரக்கு அடிக்கலாம். இந்த படத்துல தெரியுதுங்களா, இந்த படத்துக்கு ஏன் சரக்குன்னு பேர் வச்சிருக்காருன்னா, முதல் எழுத்து ச அப்படின்னாக்க சரக்கு அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த கூடு வச்சிருக்காருல, கூடு அப்படின்னா என்ன அர்த்தம்னா குடிக்காதே அப்படின்ற ஒரு விஷயத்தான் இந்த சரக்கு படத்துல வந்து அண்ணன் மன்சூர் அண்ணன் அவர்கள் ஆணிப்பராமாக சொல்லியிருக்காரு. அதுக்கு உறுதுணையாக இருந்த இந்த படத்தின் இயக்குனர் மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. என்னன்னு தெரியல, உங்களை பார்த்தாலே சரக்கு போட்ட ஒரு ஃபீல் வந்துருது. எனிவே இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். அப்புறம் நம்ம தமிழ் செல்வன் சார் உங்களுக்கு என் மனமார்ந்த நன்றி. ஏன்னா ஹீரோயினோட அம்மா வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே நம்ம எல்லாம் ஒரு நிமிஷம் மௌனாஞ்சலி செலுத்தினோம். ஆனால் அண்ணன் அவர்கள் அந்த குடும்பத்திற்கு 1,00,000 ரூபாய் பணம் கொடுத்து அமைச்சிருக்காரு, மிக்க நன்றி. உங்களை நான் ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சந்திச்சிருந்தேன்னா, ஏன்னா ஒரு மாசத்துக்கு முடிய எங்க அப்பா இறந்துருந்தாரு. இந்த நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுல ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் பிரியாணி பிரியாணி கொடுத்துருக்காரு போல. சோதனை தமிழன் பாக்யராஜ் அவர்கள், அவங்களை பார்த்தா நல்லா நடிக்க வந்தேன். அப்போ நடிக்க வர்றதுக்கு முன்னாடி இந்த பக்கம் குழந்தை எங்கிட்ட ரெண்டு குழந்தைகளை வச்சுட்டு பாக்யராஜ் படம் பாக்யராஜ் படம் பார்க்க பொருளாச்சு ஓடுவாங்க. இந்த முன்னாடி நம்மளுச்சு இந்த அப்போ இந்த காலகட்டங்களில் ஒரு 10 ரூபா 20 ரூபா 50 ரூபா அதிகபட்சம் இருக்கும், 30 ரூபா அவ்வளோதான் டிக்கெட்டு. அவ்வளோ சந்தோஷமாக பார்ப்போம், ஹவுஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எவ்வளவோ பெரிய பெரிய பேனண்டியா பிள்ளைங்கிறாங்க, ஒரு நாள் போது அடுத்த நாள் சொல்லிட்டு தேட்டர் காலியாக இருக்கு. அவ்வளோ பெரிய சாதனைகளை செஞ்சவங்க, அந்த அளவுக்கு திரைக்கதை உலகத்திலேயே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இப்பவும் அவரால் எழுத முடியும், அதை நம்ம பண்ண மாட்டேங்கிறாங்க. அப்பேற்பட்ட ஜாம்பவானா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க, மிகப்பெரிய நடிகர், நேரம் ஒதுக்கி வந்ததுக்காக ரவிமரியா அவர்கள் மற்றும் அனைத்து தமிழ் செல்வன் அவர்கள். இப்போ இங்கே 2 மணி நேரம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் ஒரு பிரான்ச் அங்கே ஓப்பன் பண்ணுறது மிஸ் ஆகிடுச்சு, போய் கவர் பண்ணிடுவார். எழுச்சூர் அரவிந்தன் மற்றும் தாளிகையாளர்கள் எல்லாருக்கும் எங்களுடைய சரக்கு திரைக்குழுவின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அனைவரும் உருந்து ஒன்று செல்லுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். விழா
இதை நிறைவேற்றுது. ஆமாங்கய்யா, மன்னிப்பு கேட்டு நினைக்கல. இப்ப இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். கோ சுரேஷ், இந்த மாதிரி நான் கண்டிக்கிறேன், அப்படியே கண்டிச்சு நானும் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். கோ சுரேஷ், மன்னிப்பு கேளுங்க, பகிரங்க மன்னிப்பு கேளு. இப்படிதான் பண்ணாரு. சொல்லு, தப்பு இல்ல. இல்ல இல்ல, என்ன விஷயம்னாக்கா சிம்பிளா மன்னிப்பு கேளு. இல்ல இல்ல, நான் சொல்லிடுறேன், நான் நடந்ததை சொல்லிடுறேன். நம்ம உள்ள வந்ததுல இருந்து நானும் அந்த பொண்ணும் ரொம்ப சிரிச்சு ஜோயிலா தான் பேசிட்டு இருந்தோம். இல்லம்மா, சொல்லிடுறேன். அதனால இது ஒரு கண்டென்ட்டுக்காக. ஆமா ஆமா, அதனால அந்த பெண்ணால அந்த மேலே போடுறது அதை பத்தி எனக்கு சரியா தெரியல. அதெல்லாம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா எப்பவுமே நீங்க இல்லாம நான் இல்ல. சரிங்களா, தங்கச்சி சாரிங்கம்மா. சரியா, என்ன இவ்வளவு நன்றி நன்றி. விழா வேண்டிய முடிவு அடைந்தது. தாங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு விட்டது. பகவான் தீபாச்சுப்பா, நடக்கக்கூடாது. நம்ம திடீர்னு ஆரம்பத்தில் போட்டாப்புல அவர் ஏதாவது குண்டகா முண்டகான் பண்ணுவாப்புல எல்லாம் மேடையிலையும். நம்ம சரி, நம்ம சகோதரன் போட்டு மேடை ஏற்றுறோம். பார்த்துக்காதீங்கம்மா. நன்றி, அனைவருக்கும் நன்றி. ஆமாம்.